லட்சிய பாதையில், லட்சியத்தின் யதார்த்த பாதை, இது தியாகத்தின் பாதை. தரணி வாழ தன்னையே முழுவதுமாய் தந்தவனின் பாதை. தயக்கமும் கலக்கமுமின்றி உண்மையை ஊரறிய சொன்னவன், ஊமையாய் வேதனையை சுமக்கின்ற பாதை. ஏழைகளுக்கு நற்செய்தி சொன்ன, ஏளன பேச்சுகளை ஏற்றுக்கொண்ட பாதை. சிறைப்பட்டோருக்கு விடுதலை வழங்க அடிமை கோலத்தை அன்போடு அரவணைத்துக் கொண்ட பாதை. பார்வையற்றோர் பார்வை பெறவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும், கலிலேயா சமாரியா யூதேயா வீடுகளில் கால் கடுக்க அலைந்து திரிந்தவன், கடைசியாக தேர்ந்து கொண்ட துயரத்தின் உயரமான பாதை. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம்? உம்மை விட்டு ஒருபொழுதும் பிரிய மாட்டோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் ஓடி ஒழிந்த பின்னும் மனம் தளராமல் சுமத்தப்பட்ட சிலுவையை மார்போடு அணைத்து கொண்டு தனியாக சுமக்க துணிந்து விட்டவனின் பாதை. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் எருசலேம் கண்ட காட்சி மட்டுமல்ல, அனுதினமும் அரங்கேறுகின்ற அவலக் காட்சியாகும். வாருங்கள் இந்த திருச்சிலுவை பாதையில் பங்கெடுக்க. அவர் தோளினை அழுத்தும் பாரத்தை குறைக்க அல்ல, அவர் துடியாய் துடிக்கும் துயரத்தில் பங்கெடுக்க. முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதனங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனின்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அரசிற்கு எதிரான குற்றவாளிகளை நோக்கி தீர்ப்பிடுகிறது. என்னவென்றால், ஆர்டர், சரி, ஹலோ, ஆர்டர், ஆர்டர், சாக்ரட்டிஸ், நீ இளைஞர்களை புரட்சியை நோக்கி அழைத்ததினால் சாகும் வரை விஷமறிந்து இறக்க தீர்ப்பிடுகிறோம். பகத்சிங், பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்களை திரட்டிய காரணத்தினால் உன்னை தூக்கிலிட தீர்ப்பிடப்படுகிறது. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறாது. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறாது. காட்சிகள் மாறாது.
தீமைகளை அணைக்க நாங்கள் எண்ணெய் ஊற்றுகின்றோம். அன்பு தீபத்தை ஏற்ற இன்று தண்ணீர் ஊற்றுகின்றோம். தீமை எரிகிறது, அன்பு தீபம் அணைகிறது. இன்றைய தீர்ப்புகளின் முடிவுகளும் நீதிக்கும் பாதகமாய் இறைவா, நான் எத்தகைய நிலையில் இருக்கின்றேன் என்பதை உணர்கின்றேன். நீதியை நிலைநாட்ட எமக்கு உனது அருள் பொழிந்து உன் வழிகாட்டுவாய். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் நித்திய சமாதானத்தை அடைவதாக. நிலை, இயேசு மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கான்ஸ்டபிள், இங்க யாரது அந்த ஸ்டான் சுவாமின்றது? ஸ்டான் சாமியா? யோ, உன்ன மாதிரிதான் எனக்கு நீங்க பாராடிட்டி போட்டிருக்காங்க. எனக்குலாம் யாரும் தெரியாது. ஸ்டான் சாமியாவது அவனாவது. என்னையா, ஸ்டான் சாமியா போய் தெரியாதுன்ற? ஏன், உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்ன பார்த்ததில்ல. கான்ஸ்டபிள் சார், ஸ்டான் சாமி யாரும் தெரியாத? ஏன், உனக்கு தெரியுமா? எனக்கு கொஞ்சம் தெரியும். அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஜார்கண்ட் மலைவாழ் மக்கள், பழங்குடியினர். தெரியும்ல, அந்த நாட்டு மக்களோட நிலத்துக்காகவும் அந்த ஊர்ல இருக்க இளைஞருங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி அரசாங்கத்தை எதிர்த்து போராடினார். இந்த சிறையில தான் இருக்காருன்னு சொல்றாங்க. என்னால அவரை பார்க்க தான் முடியல. ஐயோ அப்பா, ஏய் குளிருது. என்னடா கத்திட்டு இருக்க? என்னது குளிருதா? 10 கோளைய பண்ணிட்டு குளிருதுன்னு கத்திட்டு இருக்க? வாய் மூட்டு பறற. ஐயோ கான்ஸ்டபிள், அவர்தான் குளிருன்னு சொல்றான்ல, அதுக்கு போர்வை தரலாம்ல? ஐயோ, 10 கோளைய பண்ணிருக்கான்யா, அவனுக்கு போய் போர்வை கூட அதை கொடுன்ற? நீ யாரியா முதல்ல? நான் தான் ஸ்டான் சுவாமி. நீங்க தானா அது? ஐயா ஸ்டான் சுவாமி ஐயா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை மாதிரி மக்களோட ஆதரவு இருக்குன்னு நினைச்சுதான் நானும் போராடினேன். இந்த என்னையும் தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. ஏய், எதிர்த்து பேசுறியா? தம்பி இந்தாப்பா, என் போர்வை போத்திக்கோ. தம்பி எனக்கு குடிக்க தண்ணி எடுத்து வரியாப்பா. நான் தரேன் சாமி. போராடுனது தப்பா. விடுதலை செய், விடுதலை செய், சாய் சாமி விடுதலை செய், சிகிச்சைக்காக சிகிச்சைக்காக, நரகத்துல கட்டிடுங்க, சாய் சாமி விடுதலை செய். நிறுத்துங்க, உங்க கோஷத்தை நிறுத்துங்க. நான் விடுதலை ஆவேன், நான் வெளியே வருவேன். என் உயிர் ஜார்க்கண்ட் மக்களோட மடியில் தான் போகும். உங்களுக்காக நான் எந்த சுமையும் சுமக்க தயாரா இருக்கேன், எந்த சுமையும் சுமக்க தயாரா இருக்கேன். சிலுவைகள் சுகந்தங்கள், சுகந்தமான சிலுவைகள், சிலுவைகள் சுகந்தங்கள், சுகந்தமான சிலுவைகள், சுகந்தமான சிலுவைகள். ஜபம்.
இறைவா, சுமையை சுமக்க நீ அழைத்தாய், சிலுவையை சுமந்து எம்மை மீட்டாய். இன்று நிதானமற்ற சமுதாயத்தில் நித்திரை தேடும் நிலாக்களாய், நிம்மதியற்று வாழும் மனிதன் சுமையை சுமக்கின்றோமா? அவனது சுமையை தாங்குகின்றோமா? எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம். நிதானமற்ற மனங்களுக்கு இறைவா நீ தானம் தா. ஆம், நிதானம் தா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் நித்திய சமாதானத்தை அடைவதாக. மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை கீழே விழுகின்றார். தேவி இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். எனக்கு தெரியும் பத்தி தராம உனக்கு டூர் போறது காசு கேட்டாடா. பொம்பளை புள்ள நீ, உன்ன ஒரு காலியாக்க பார்க்கலாவ. குடு அந்த காசு. அப்பா அப்பா, செல்வி டூர் போறது காசு எடுத்து வந்தியா? இல்ல டீச்சர். அப்பா அப்பா, நீ எல்லாம் எதுக்கு வரியோ? வர எங்காவது போ. டீச்சர், செல்வி கீழே வந்துட்டா டீச்சர். அம்மா வர சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு தெரியல, ஏதாச்சு தெரியல. யார் என்ன சொன்னாலும் மயங்கி மயங்கி கீழே விழுந்துடுறா. உடம்புக்கு என்னதான் நோய் வந்துச்சோ தெரியல. குளிர்ல எப்படி நடுங்கி படுத்திருக்கான்றத பாருங்க. போத்திக்க ஒரு போர்வை கூட இல்லை. அதையும் அவங்க அப்பா எடுத்துட்டு போய் வித்து குடிச்சிருப்பானோ என்னமோ. இந்தாம்மா, அம்மாவோட சேலைய போத்திக்கோ. இன்னும் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து எப்பதான் விடுவு காலம் கிடைக்க போதுன்றது தெரியல. இன்னும் எத்தனை பெண்களுடைய தாலி அருந்து கீழே விழப்போறதுன்றது தெரியல. பிள்ளைக்கு கொடுத்த டூர் பணத்தை கூட எடுத்துட்டு போயிட்டு படுபாவி எங்க விழுந்து கிடக்கிறானோ செத்து கிடக்கிறானோ தெரியல. கமலா, ஏ கமலா, போன வாட்டி மாதிரியே பிள்ளைக்கு டூர் போக காசு கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இங்க ஜாலியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா நீ? கமலா கமலா, ஐயோ என்னையா பண்ற? படுபாவி படுபாவி, உனக்குலாம் என்ன புத்தினே தெரியல. இவ உன் பொண்ணு, அது கூட தெரியாம குடிச்சிட்டு வந்திருக்க. சே, உன்னை மாதிரி குடிகாரதுனால இன்னும் எத்தனை குடும்பங்கள் கீழே விழ போறதுன்றது தெரியல. இவ உன் பொண்ணுடா பொண்ணு. அம்மா, வீழ்வது வாழ்வதற்கா, வாழ்வது வீழ்வதற்கா, வீழ்வது வாழ்வதற்கா, வாழ்வது வீழ்வதற்கா, வாழ்வது வீழ்வதற்கா. ஜபம். இறைவா, இதயம் ஒன்றை எமக்கு அளித்தாய், இரக்கத்தின் ஒளியில் இணையோடு மன்னிப்பாய். இனி வரும் நாளில் விழுகின்ற மனிதனுக்கு உதவும் மனமருள உம்மை வேண்டுகின்றோம்.
ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் நித்திய சமாதானத்தை அடைவதாக. நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். மனித வெடிகுண்டுக்கு பலியானார். இவனா குற்றவாளி, இவனா குற்றவாளி? 19 வயது சின்னஞ்சிறு வயதில் இவனா குற்றவாளி? மனித வெடிகுண்டு வெடிக்க பேட்டரி வாங்கி கொடுத்தானாம். இவன் தான் குற்றவாளி, என் மகன் தான் குற்றவாளி. குற்றவாளி, 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 குற்றவாளி. 25 வயது என் மகனுக்கு. தமிழ் சான்றோர்களே, கல்வி தலைவர்களே, என் மகனை விடுதலை ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். இந்த தமிழ் தாயோட வயிறு இந்த பிள்ளைக்காக ஏங்குது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் உங்க குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா தானே இருக்கீங்க? எனக்கு ஒரே மகன் தான் இருக்கான். அவனை பாக்குறதுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டீங்களா? உதவி செய்யுங்கள, உதவி செய்யுங்கள, உதவி செய்யுங்கள. ஐயோ, என் மகன் உடல்நிலை சரியில்லாம சிறையில கதறுறானே, 30 வருஷம் ஆச்சு, அவனை பார்க்க முடியாதா? நீதிமன்றமே, உனக்கு கண் இல்லையா? பேரறிவாளனுக்கு மதுரை நீதிமன்றம் ஜாமீன் தருகிறது. பேரறிவாளன் அவன் தாய் அற்புதமாலை இனி சந்திக்கலாம். ஜபம். இயேசுவே, என் தாய் எனக்கு தெய்வம். எனவே என் தாயை பேணி காக்கவும் தாய்மையின் மாண்பினை உணர்ந்து வாழவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் நித்திய சமாதானத்தை அடைவதாக. 5 நிலை, சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது தூத்துக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கவிதை போட்டியை தலைமை தாங்கி பரிசளிக்க நமது காவல்துறை ஆய்வாளர் வருகை தந்துள்ளார். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல உங்க எல்லாரோட கவிதை நான் கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு சிறந்த கவிதைக்கு நானே பரிசளிக்கிறேன். முதல் வாசிக்க கிறிஸ்டோபர். மரம் அமைதியாக இருந்தாலும் காற்று அதை சும்மா இருக்க விடுவதில்லை. சும்மா இருக்க விடுவதில்லை. அடுத்தபடியாக கவிதை வாசிக்க வருகிறார் ஸ்னோலின். நம் எங்கள் நுரையீரல்களை எந்த வேதாந்தங்களாலும் மாசுபடுத்த முடியாது, ஏனென்றால் எங்கள் சித்தாந்தம் சிப்பானது. என்ன இன்ஸ்பெக்டர் சீமோன், சொல்லுங்க சார், பசங்களோட கவிதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாம் எங்க ஊர் பசங்க தான் சார், எல்லாம் சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. சிறப்பாக பண்ணியிருக்காங்களா? யோ, உங்கள் பசங்க நம்ம வேதாங்க ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுவும் யாரையா அந்த பொண்ணு? ஸ்னோலின் ஐயா. அந்த பொண்ணோட கவிதை ரொம்ப ஆபத்தானதுயா? ஐயா, அந்த முதல் கவிதை நல்லா தானே இருந்துச்சு. முதல் கவிதை நல்லா இருந்துச்சா? யோ, அவன் பூரா மாவோட வார்த்தைய சொல்லியிருக்கான். மாவோவா? அது யாருங்கய்யா? மாவோ யாரியா? யோ, மாவோ புரட்சியாளையா, அவனோட வார்த்தையை தான் இவன் கவிதையா பேசியிருக்கான். ஊர் ஆளுங்கன்ற எல்லாரையும் ஃபாலோ பண்ணு, ஒருத்தனையும் விடாம எல்லாரையும் ஃபாலோ பண்ணியா, சரியா? சந்தேகப்படு, சந்தேகப்பட்டாதான் தண்டனை கொடுக்க முடியும். என்னையா ஊர்க்காரங்களை போய் சந்தேகப்பட சொல்றீங்க? யோ, வேலையை பண்ணுயா, போய் வேலையை பண்ணு போ. சரிங்கய்யா. ஃபோர்ஸ் ஷூட். இறைவா, அன்று அந்நியனான சீமோன் உமக்கு கை கொடுத்தான், உமக்கு இன்று கண்ணீரில் மூழ்குவதை கண்முன் கண்டும் கை நீட்ட மறந்த கணங்களுக்காக வருந்துகின்றோம். இறைவா, வாழ்வில் சிதைக்கப்படும் மக்களுக்கு அவர்களின் சுமையை தாங்கி சீர்படுத்தும் வரம் தர உம்மை வேண்டுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் நித்திய சமாதானம் அடைவதாக. ஆறாம் நிலை. வீரப்பெண் வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். திவி இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது நின்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர்.
பீட்டர் சொல்லுங்க ஃபாதர். மழை வர மாதிரி இருக்கு, எதுக்கும் நீ கொடையத் வந்துரு. வடிவமம்மா உந்தன் காலடி சரணமம்மா பஜனைகள் பாடி. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு குருசாமி ஐயா, காலெல்லாம் வலிக்குது குருசாமி ஐயா. சாமி தோ வந்தாச்சு சாமி, பக்கத்துல போயிடலாம். சாமி எனக்கு ரொம்ப பசிக்குது சாமி, நம்ம சாப்பாடு கட்டிட்டு வந்தோம்ல, அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாமே. ஆமா சாமி. நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரோம். மழை வருது பாருங்க. உள்ள போங்க. கொடைய முதல கூட நீ போயிட்டு அவங்களுக்கு தொடைக்கிறதுக்கு துண்டு எடுத்து கொடு சரியா. பா எல்லாம் வந்து தலையெல்லாம் தோட்டுங்க. மா நீங்க முகத்தை தொடங்க, முகத்தெல்லாம் தொடங்க, முகத்தெல்லாம் தொடைக்கணும். பீட்டர் ஒரு நிமிஷம் வா. பீட்டர் அவங்களுக்கு பசியோட இருப்பாங்க, சாப்பிட ஏதாவது இருந்தா எடுத்துக்கொடு. அங்க பிரெட் பால் எல்லாம் இருக்கும் சரியா, அதெல்லாம் எடுத்துக்கொடு. யாரும் பசி எடுக்கூடாது, வயிறார சாப்பிட சொல்லு. பா யாரும் பசி எடுக்க கூடாது, வயிறார சாப்பிடுங்க. யாரும் பசி எடுக்க கூடாது, யாரும். அன்பொன்றே கடவுளாம் ஆதரவே கோவிலாம், அன்பொன்றே கடவுளாம் ஆதரவே கோவிலாம் ஆதரவே. துயத்துடைக்கும் தூய மனதை அருள உம்மை மன்றாடுகின்றோம், ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனில் நித்திய சமாதானம் அடைவதாக, ஆமீன். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். திவியேசுவே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனின்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாருக்கும் வாய் பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க, எவனும் வாய தரக்கூடாது. போராடுவேன், யார் செத்தாலும் நான் போராடுவேன், நான் போராடுவேன்.
போராடுமா போற விட சும்மா உட்காருமா. அங்கங்க ஹைட்ரோ கார்பன் எடுத்துட்டு இருக்கானுங்க, அது என்னது மீத்தேன், மீத்தேன் எடுத்துட்டு இருக்கானுங்க. இதுல போராட்டம் போராட்டம் நுழைச்சிட்டானுங்க, வெளி நேரம் பூரா பைப்ப நுழைச்சிட்டானுங்க. விவசாயமே நீ பண்ண முடியாது. வயல் நேரம் பூரா டவர் கட்ட போறாங்களாமா, அதுவும் பெரிய பெரிய டவர். ஆமா பேர் ஆசிபா. 9 வயது சிறுமி, காஷ்மீர் என்னும் அழகான பூமியில் பிறந்தவள். தன் தாய் தந்தை வளர்த்த குதிரைகளுக்கு தீவனம் எடுக்க வந்தவள். தன் தாய் தந்தை வளர்த்த குதிரைகள் மீது பாசம் மலை பொழிந்தவள். இந்த பசுமை பூமியின் அழகிய சில மதவெறி பிடித்த கழுகுகள் இவள் பேர் ஆசிபா. இவள் நிர்பயா. கல்லூரி முடித்துவிட்டு பேருந்தில் சென்று கொண்டிருந்த பொழுது சில குடிகார பிசாசுகளால் மானபங்கம் செய்யப்பட்டு பேருந்தில் இருந்து தள்ளிவிடப்பட்டார் நிர்பயா. இவள் பெயர் நந்தினி. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு வீசி கொல்லப்பட்டாள். அரியலூர் நந்தினி. கடலூர் மாவட்டம், ஜாதிகள் நிறைந்த கிராமம். கண்ணகி முருகேசன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் ஆல்பமாகி போனார்கள். ஆணவ கொலையின் அக்கிரமத்தால் கண்ணகி முருகேசன். ஜபம். இறைவா, ஆறுதல் ஆழ்மனம் தேடும் அமுத சொல். இன்று உளம் அடிந்து வாழும் உறவுகளை எத்தனை அடைக்கலம் தேடும் அநாதைகள் எத்தனை எத்தனை. இறைவா, நிலை குலைந்த எம்மை பார்த்து ஆறுதல் கூறிய நீர் இன்று ஆறுதல் தேடும் நெஞ்சங்களை அரவணைக்க உமது அருக்கரத்தை எமக்கு அருள மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனில் நித்திய சமாதானத்தை அடைவதாக. 9 நிலை. இயேசு 3 முறை கீழே விழுகின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி எறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் மஸ்தபாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர்.
மதர் சுப்பீரியர், மதர் சுப்பீரியர், உங்க ஸ்கூல்ல லாவண்யான்னு ஒரு பொண்ணு இறந்ததா ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோமே, அதை பத்தி என்ன சொல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? 85 வருஷமா இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கோம். மதம் மாற்றம் பண்ணணும்னா நாங்க எப்பவோ பண்ணிருப்போம். மத்தவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா பொதுவா இருக்க வேண்டிய மீடியாக்காரங்க நீங்களுமா இப்படி பேசுவீங்க? முடியாது, முடியாது, முடியாது. இது எங்களுடைய உரிமை. ஹிஜாப என்னால கலட்ட முடியாது. இத என்னால கலட்ட முடியாது. ஐயோ, நான் மறந்துட்டனே, அது என்ன அந்த செம்பருத்தி பூக்கு பொட்டானிக்கல் நேம் என்னது? அதுவா? ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ். தம்பி, என்ன பண்றீங்க? டவுட் தான். என்ன டவுட்? என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு? தெரியாது சார். என்ன நாள் உனக்கு தெரியாது? தெரியாது சார். இன்னைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம். அது தெரிஞ்சிருந்தானே இங்க காதல் பண்ண வந்திருக்கீங்க? ஐயோ சார், அதெல்லாம் ஃப்ரெண்ட் சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அப்பல எல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த மாலைய குறா சார். எதுக்கு சார் மாலைலாம்? மாலைய புரியல சார். சார் மாலைய போறா? டவுட் தான் சார் கேட்டேன். எதுக்கு பேசறா? மாலைய நம்ம ஃப்ரெண்ட் சார். மாலைய புரியலடா சார். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல மாதவேரி ஜபம். இறைவா, தாகத்தில் தவிப்பவனை கடல் தண்ணீரில் தள்ளிவிட்டு குடியென்று சொல்லும் கும்பலை பார்க்கின்றோம். அக்கும்பலில் நாங்களும் இருக்கின்றோம். இன்று தடுக்கி விழுந்தவனை தூக்கி எடுக்காமல் மேலும் தள்ளிவிட்டு உன் பக்தர்கள் போல் நடக்கின்றோம். உன் பாதையில் நடக்கின்றோம். இறைவா, வாழ்க்கையில் தடுமாறி நிலைமாறி உருவாகும் உருகும் உள்ளங்களுக்கு உனது அருளால் உறுதுணையாக இருக்க உயிரூட்டி எழுப்பிட நல்ல மனம் நல்கிடுவாய். ஆமீன். எங்கள் வேறு தயவாயிரம் சுவாமி, எங்கள் வேறு தயவாயிரம். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனில் நித்திய சமாதானத்தை அடைவதாக. 10ஆம் நிலை, இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவி இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனின்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காரணமாக இருந்த திப்புவின் வீரம் கலைக்கப்படுகிறது. ஜவஹர்லால் நேருவின் பஞ்சசீல கொள்கைகள் கலைக்கப்படுகிறது. உன் பெயர் என்ன? என் பெயர் ஆனந்த் துலும்டே. உனது அடையாளம்? நான் அம்பேத்கரின் பேரன். நீ பேராசிரியனோ அல்ல? பீமா கொரேகான் மக்களை தூண்டியவனா? எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இவன் தீவிரவாதி. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவன் எழுதிய கட்டுரைகளும் ஆழமான சிந்தனைகளும் கலைக்கப்படுகிறது. கொள்கைகள், ஆழமான சிந்தனைகள் அனைத்தும் கலைக்கப்படுகிறது. ஆயமா.
ஆடையின்றி நின்றேன் அணிவித்தாய் எனக்கு என்று சொன்ன இயேசுவே, இன்று அரைகுறை ஆடையில் அவனியில் பலர் சில நாகரிகத்தின் மோகத்தில், சிலர் உடையற்ற ஏக்கத்தில், இறைவா கண்முன் வாழும் ஏழைக்கு கரம் நீட்டி ஆடைகள் உடுத்தும் அன்பு உள்ளத்தை எமக்கு தந்திடுவாய். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனில் நித்திய சமாதானத்தை அடைவதாக. 11 நிலை. இயேசுவை சிலுவையில் ஆணியால் அறைகின்றார்கள். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனின்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரச்சித்தீர். சட்டத்தின் ஆணி எங்கள் மீது அறையப்படுகிறது. வேளாண்மை சட்டத்தின் ஆணி எங்கள் மீது அறையப்படுகிறது. நீட் என்கிற ஆணி எங்கள் மீது அறையப்படுகிறது. புதிய கல்விக் கொள்கை என்கிற ஆணி எங்கள் மீது அறையப்படுகிறது. மத ஒற்றுமைக்கு எதிரான ஆணி எங்கள் மேல் அறையப்படுகிறது. ஜனநாயகத்தை அழிக்கும் ஆணி எங்கள் மீது அறையப்படுகிறது. ஒரே நாடு ஒரே கொள்கை என்னும் ஆணி எங்கள் மீது அறியப்படுகிறது. சமுதாயத்தை சீர்குலைக்கும் முள்கிரீடம் எங்கள் தலைமீது சுமத்தப்படுகிறது. ஜெபம். என் பாவத்தில் நீர் தொங்க, அகம்பாவத்தில் நான் வாழ்கிறேன். என் சகோதரன் வறுமை வாய்க்காலில் வாடியிருக்க, நானோ வசதியாய் நின்று கொண்டு வாய்மூடி அலைகின்றேன். இறைவா எங்கள் இதயத்தின் இருளினை அகற்றி புத்தொளி ஏற்றவும் புதுவாழ்வு நல்கவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனில் நித்திய சமாதானத்தை அடைவதாக. ஆமீன். 12 நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனின்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரச்சித்தீர்.
இல்லையா? எதுக்காக? என்னது? ஏன் ஒவ்வொரு வருஷமும் இந்த பிணங்களை, இந்த சலங்களை இங்க தோண்டி கொண்டு வந்து காட்சிப்படுத்திட்டே இருக்கீங்களே, ஏன்? என்ன சொல்ற? சவங்களா? இவங்களா? இந்த இளைஞன் யார் தெரியுமா உனக்கு? தமிழ் ஈழ விடுதலைக்காக போராடி உண்ணாவிரதம் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காம துடுதுடிச்சு செத்து போன திலீபன். இவர் யார் தெரியுமா? 65 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீந்தவர். மெட்ராஸ் எனும் பெயர் தமிழ்நாடு என்று மாறுவதற்கு காரணமாக இருந்த தியாகி சங்கரலிங்கனார். இவர் இறந்தப்போ இவர் உடலை யாருமே வாங்கல. கடைசியில கம்யூனிஸ்டுகள் கையில தான் இவரோட உடல் ஒப்படைக்கப்பட்டது. இவர் யார் தெரியுமா? தெரியுமா உனக்கு? 96 வயசு வரைக்கும் மூத்திர செட்டியை கையில புடிச்சிட்டு சமூக நீதிக்காக போராடின பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். இவர் யார் தெரியுமா? ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பகல் பார்க்காம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர். இது தெரியாம பேசுற உண்மைகள் உயிர் விட்டது உனக்கு பிணமா படுதா? இவர்கள் சமங்கள் அல்ல, சரித்திரங்கள். சவங்களே சரித்திரம், சாதனை புதுயுகம். சவங்களே சரித்திரம், சாதனை புதுயுகம். சாதனை புதுயுகம். ஜெபம். இறைவா, கொலை மனிதனின் அன்றாட செயல்களில் ஒன்றாகிவிட்டது. உயிர் பறிப்பது மட்டுமல்ல, உடமை பறிப்பதும் கொலைதானே. உள்ளங்களை கொன்றுவிட்டு உடம்பை விட்டுவிடும் மனிதன் விழிகளை பறித்துவிட்டு விளக்கினை அளிக்கும் மனிதன் இவையும் கொலைதானே. அன்பனே இறைவா, மனுக்குளம் வாழ உன் உயிர் தந்தாய். மனிதர்கள் வாழ மறுபடி மண்ணில் மாற்றங்கள் தாராய். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனில் நித்திய சமாதானத்தை அடைவதாக. 13 நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனென்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அவர் நேசிப்பது உழைக்கும் வர்க்கத்தின் தாய்மொழி. அவர் வாசித்தது சமூக நீதிக்கான தாய்மொழி. அவர் சுவாசித்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தாய்மொழி. உழைக்கும் வர்க்கத்தின் தாய்மொழி. சமூக நீதிக்கான தாய்மொழி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தாய்மொழி. தாய்மொழி தந்துவம், தாய்மடி மகத்துவம். தாய்மடி தத்துவம், தாய்மடி மகத்துவம். தாய்மடி மகத்துவம். ஜெபம். அன்பு தாயே, மகனை பறிகொடுத்து மனுக்குலத்தை மீட்க துணிந்தீர். இறைமகன் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்றீர்.
பாவிகள் எமக்காய் பரிந்து பேசுவீர். இறைவா, எங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் தீமைகள் அனைத்தையும் உம் துணையோடு எதிர்கொண்டு வாழ, உமது அரசை கட்டியெழுப்ப எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் நித்திய சமாதானத்தை அடைவதாக. 14 நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். அதனின்றால் மச்சத பாரமான திரு சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இறைவா, உம்மை புதைப்பதற்காக நாங்கள் இந்த சிலுவை பாதையில் பங்கு பெறவில்லை. எம்மையே உயிர்க்க செய்யும் நோக்கத்தில்தான் பங்கு பெற்றிருக்கிறோம். எங்கள்
பாவ வாழ்க்கையிலிருந்து, சமூகத்தில் நாங்கள் செய்கின்ற அநீத செயல்களிலிருந்து உயிர்க்க வேண்டும். பழகிப்போன பாதையிலிருந்து உயிர்க்க வேண்டும். தன்னலத்திலிருந்துதான் என்ற அகந்தையிலிருந்து உயிர்க்க வேண்டும். இதற்கு உம்முடைய மனத்துணிவையும் மாறாத நம்பிக்கையும் எமக்கு தாரும். ஆமேன்.